Pandey School of Journalism. After successful completion of 2 batches, admissions are now open for the 3rd batch. Contact us for more details. ஆக்சிஜன் தட்டுப்பாடு, இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து உடம்பு சரியில்லை, மெடிக்கல் கண்டிஷனில் ஆக்சிஜன் தேவைப்படும், இது மருத்துவர்கள் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஆக்சிஜன் தேவைப்பட்டுச்சுன்னா ஆக்சிஜனை நம்ம உடம்புக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆக்சிஜன்னா என்ன, என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏரில் 21% ஆக்சிஜன் இருக்குது. பல செல்லில், டிஷ்யூவில், ஆர்கனில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, அதோட அனாட்டமி பார்த்தோன்னா ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க, அப்பர் ரெஸ்பிரேட்டரி, லோவர் ரெஸ்பிரேட்டரி. அப்பர் ரெஸ்பிரேட்டரி வந்து இந்த நேசல் கேவிட்டி, லேரிங்ஸ், ஃபேரிங்ஸ்னு சொன்ன குரல் வலை, இது எல்லாம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி. இதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து ட்ரக்கியான்னு சொல்லிட்டு இந்த விண்ட் பைப், இது வந்து இரண்டாக பிரியும், இது ப்ராங்கஸ் சொல்லுவாங்க. இது இரண்டாக பிரிஞ்சு பல சின்ன சின்ன டியூபாக போகும், அது ப்ராங்கியோலிஸ். இது வந்து எண்டில் இப்போ எங்கே முடியும்னா ஆல்வியோல, ஒரு ஏர் சாக். அந்த ஏர் சாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இரத்த குழாய்கள், இரத்த நாளங்கள் இருக்கும், ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் ரெண்டும் ஒன்றா சேரக்கூடிய இடங்கள். இங்கே தான் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லப்படுற ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு உடம்பில் வந்துட்டு வெளியில் போகக்கூடிய முக்கியமான ஒரு இடம். நம்மளுடைய இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் இங்கே நடக்கும்போது மெயினாக என்ன நடக்குதுன்னா, மூச்சை உள்ளே இழுக்கிறோம், காற்று உள்ளே போகுது, உள்ளே போயிட்டு தேவைப்பட்ட ஆக்சிஜனை பாடி அப்சர்வ் பண்ணி, இந்த டிஃப்யூஷன் என்ற முறையில் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா ஹார்ட்டுக்கு அனுப்பும். ஹார்ட்டுக்கு அனுப்பி ஹார்ட் பம்ப் பண்ணி உடம்பில் இருக்கிற எல்லா செல்களுக்கும் இந்த ஆக்சிஜனை ரெட் பிளட் செல் வழியாக அனுப்புது. அங்கே இருந்து கழிவுகளை கொண்டு, டீஆக்சிஜனேட்டட் பிளட், கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற பிளட்டை திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டோடைய பம்பிங் வழியாக லங்ஸுக்கு போய் அங்கே திருப்பியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது. இதுதான் வந்து ஒரு சிம்பிள் மெக்கானிசம். ஆக்சிஜனோட அளவு நம்ம உடம்பில் இருந்ததுன்னா என்ன ஒரு நன்மைன்னு பார்த்திங்கன்னா, வைரஸ்ஸு, பாக்டீரியா, இந்த பாரசைட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்பை விட்டு அகன்று போயிடும். அதனால் ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியம். இதை ஈஸியாக கொண்டு வரது எப்படின்னு பார்த்திங்கன்னா, பிராணாயாமம்ன்ற ஒரு எக்ஸசைஸ் முறை ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய மின் காலத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போயும் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, த்ரூ அவுட் த வேர்ல்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதில் பல மெடிக்கல் விஷயங்கள் இருக்குது, அதை எளிய முறையில் சொல்ல போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா ப்ரீத்தில் 4 விஷயங்கள் இருக்குது. இன்ஹலேஷன் சொல்லுவாங்க, மூச்சை உள்ளே இழுக்கிறது, மூச்சை வெளியில் விடுறது, ஹோல்டு, ஹோல்டுனா நிறுத்துறது, சரிங்களா. இன்ஹலேஷன் ஹோல்டு, எக்ஸலேஷன் ஹோல்டு, மூச்சை உள்ளே இழுத்துட்டு நிறுத்துறது. அப்புறம் மூச்சை வெளியில் விட்டுட்டு நிறுத்துது. இதில் சயின்டிஃபிக்காக பல விஷயங்கள் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மூச்சை உள்ளே இழுத்துட்டு நம்ம அதை நிறுத்தும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய வீனஸ் சிஸ்டம், ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் இருக்குது. ஆர்ட்ரிஸ் வந்து நல்ல இரத்த குழாய், ஆக்சிஜனேட்டட் பிளட், நல்ல ரத்தத்தை கொண்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க. வீனஸ் சிஸ்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு போகிறது. இந்த டீஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு போகிற அந்த வீனஸ் சிஸ்டமை கிக் பண்ணுது, தூண்டப்படுகிறது இந்த இன்ஹலேஷன் ஹோல்டில். தூண்டப்படும் போது என்ன ஆகும்னா இந்த கேஷஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து நல்லா நடக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலேஷன் ஹோல்டில் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம மார்க்கூட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது, நல்லா வந்து வலுவடையுது. ஸோ இந்த 4 காம்போனண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிராணாயாமமில் நிறையா சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது, இதை முறையாக கடைபிடித்தாலே பல கொரோனா சிக்கல்லேருந்து வெளியே வந்துடலாம். இந்த பிராணாயாமத்தில் சில டெக்னிக்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா கபாலபதி. இது வந்து முதல்ல நான் செஞ்சு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறமா இதனால் நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். லைட்டாக மூச்சை உள்ளே இழுத்து ஆக்டிவாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக, அப்படின்னா வந்து
சீக்கிரமாக வெளியில் ஒரு தும்புற மாதிரி சட்டுன்னு வெளியில் தள்ளணும் காற்ற. அப்போ என்ன ஆகும்னா அடி வயிற்றுலேருந்து வரும். இப்போ பாருங்கள், இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாக இந்த டயஃப்ரம்லேருந்து லங்ஸு இந்த ட்ரக்கியா எல்லாமே ஆக்டிவேட் ஆகி அதில் உஷ்ணம் நிலை இன்க்ரீஸ் ஆகும். உஷ்ணம் வரும்போது என்ன நடக்கும்னா அதில் வந்து எந்த ஒரு பேத்தஜனோ வைரஸோ பாக்டீரியாவோ வளராது. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஏர் பேசேஜே இது வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடும். அடுத்தது வந்து உஜ்ஜைன்னு ஒரு டெக்னிக். உஜ்ஜை ஓஷன் ஆஃப் பிரெத்துன்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு பண்ணணும், ஒரு இறுக்கத்தை உண்டு பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா முதல்ல மூக்கு வழியாக சுவாசத்தை நல்லா உள்ளே இழுக்கணும். உள்ளே நல்லா இழுத்தாச்சு இல்லை, இழுத்துட்டு வாய் வழியாக விடணும். இப்போ பாருங்கள், மூச்சை உள்ள ரெண்டு துவாரத்துலையும் நல்லா உள்ளே இழுத்துட்டு வாய் வழியாக வெளியில் விட சொல்ல சடனாக ஜென்டிலாக வாயை மூடிட்டு ஆனால் மூச்சு விடுறத கட்டுப்படுத்தாமல் மூக்கு வழியாக மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெரியும். இதுவும் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஏர் பேசேஜ் நல்லா ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும்னா ஒரு உஷ்ண நிலையை நம்ம ஃபீல் பண்ண முடியும், ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா வைரஸ் இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தும். நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த சுவாச மண்டலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு பயிற்சி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாடி சுத்தி. இதில் ஒரு நாலு ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு மூச்சு இழுக்கணும், வெளியில் விடணும், திருப்பி மூச்சு இழுக்கணும், வெளியில் விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு நோஸை பிளாக் பண்ணிவிட்டு லெஃப்டில் வந்து உள்ளே இழுக்கணும். சரி, இந்த நாலு ப்ரொசீஜர் பண்ணால் இது ஒரு நாடி சுத்தி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை முறை பண்ணணும், எத்தனை எந்த டைமில் பண்ணணும், யார் யாரெல்லாம் பண்ணலாம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். பண்ணும்போது மூக்கில் சளி வரும், அதனால் தனியாக இருந்து பண்ணுங்கள், கும்பலாக இருந்து பண்ண வேண்டாம். டவல் எதனா வச்சுக்கோங்க. அதை நம்ம பண்ணுற டெக்னிக்கே அந்த பாசேஜ் எல்லாம் கிளியர் பண்ணுறது தான். நீர் வரும், எச்சல் வெளியில் வரும், அதெல்லாம் வந்து ப்ராப்பராக தனியாக காற்று வசதி இருக்கிற இடத்துல பண்ணுனா பெட்டர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூச்சை உள்ளே இழுத்து விடும்போது இந்த இடம் லங்கு நல்லா விரிஞ்சி கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா நடக்கும். அடுத்தது நான் சொல்ல போகிற டெக்னிக் வந்து பிராமரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹம்மிங். ஒரு தேனியோடைய சவுண்டு மாதிரி ஒரு வைப்ரேஷன், ஒரு அதிர்வை உண்டு பண்ணுறோம். இந்த இடத்த அதிர்வை உண்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற சளி கோழை எல்லாம் இருந்து நம்மளுடைய ஆக்சிஜன் காற்று உள்ளே நல்லா போகிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். உஷ்ணத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரஸ் பாக்டீரியா பல விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த கொரோனா டைமில் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம வந்து அம்மா நோய் வந்தால் எப்படி நம்மளை பாதுகாத்துக்குவோம், வீட்டில் நம்ம எப்படி இருப்போம், சுத்த பத்தமாக இருப்போம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இன்னொருத்தவங்களை போய் தொடாமல் அந்த உடம்பு சரியில்லாதவங்களை எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி இதுலேயும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. உணவு முறைகளில் பேசிக்காக மஞ்சக்காமாலை நோய் வந்தால் என்ன எப்படி உணவு அருந்துவாங்க, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டு, அதே மாதிரி வந்து நிறைய காய்கறிகள், எண்ணெய் பலகாரம்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, உப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு, டீப் ஃப்ரைடு ஃபுட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரிலாம் பார்க்குற மாதிரி பார்க்குறது பெட்டர். அது மட்டும் இல்லாமல் உடல் போஷாக்குக்காக என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா பாதாம்,
ஒரு 20 பாதாம் நல்லா ஊற வச்சு காத்தால் அரைச்சி அது ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி நான் வெஜிடேரியன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை, ஒருவேளை அது கிடைக்கலைன்னா நம்மளுடைய பிராய்லர் கோழி முட்டை எடுத்துக்கலாம். இதோட இன்னும் பெஸ்ட்டு வந்து ஒரு 5-6 காடை முட்டை ஒரு நாளைக்கு, ஒரு 4-5 டேஸ் நல்ல இம்யூனிட்டியை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நோயை வராமல் காக்கிறது கிடையாது, நோய் வர வர தடுத்து தடுத்து வர்றது தான் நோய் எதிர்ப்பு சக்தி. இதுக்கு உணவு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் காலையில் உணவில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஈஸி டைஜஸ்ட் இடியாப்பம் மாதிரி வச்சுட்டு நிறைய அந்த வெஜிடபிள் பொரியல் இது மாதிரி சேர்த்துக்கலாம் மார்னிங்கில். மதியான உணவில் கண்டிப்பாக அந்த பயிறு, பச்சை பயிறு, கிட்னி பீன்ஸ், ராஜ்மா நிறையா சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயிறு வகைகளை ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்பார், பருப்பு, மிளகாய் தவிர்ப்பது நல்லது. மிளகு மிளகு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளவும் நமக்கு வந்து விஷத்தன்மையை எடுத்து உடலில் ஆரோக்கியமாக வலுப்படுத்தும். மிளகு ரொம்ப முக்கியம். இதை வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய திணை, கம்பு, சோளம் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் அதில் போட்டுட்டு அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ரசம் வந்து அருந்தது ரொம்ப நல்லது. இப்போ ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ரசம் எடுத்துக்கலாம், வேப்பம்பூ ரசம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி புளியை அறவே கம்மி பண்ணிவிட்டு எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு போஷாக்கான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெல்லிக்காய். நெல்லிக்காய் தினமும் அருந்துவதால் மிக அதிகமாக வைட்டமின் சி சக்தி கிடைக்கும். நெல்லிக்காயை வந்து பார்த்திங்கன்னா கடித்து சாப்பிடுவாங்க சில பேர். சில பேருக்கு வந்து கஷ்டம், என்ன பண்ணுவாங்கன்னா ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. அதோட இன்னொரு ஈஸியான மெத்தட் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிறோம் பார்த்திங்களா, சாதம் வடிக்க சொல்லியே உள்ளே அதை போட்டுட்டோம்னா அதை எடுத்து சாதம் கூடயே கடித்து சாப்பிட்றது ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இதையும் ஃபாலோ பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சிக்கலான காலத்தில் தயிர் எடுக்க சொல்ல சில பேருக்கு தயிர் எடுக்கும்போது சில பேருக்கு என்னாகுனா அஜீர்ண கோளாறு வரலாம், அசிடிட்டி தொந்தரவு வரலாம். மோர் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. இந்த கொரோனா டைமில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம்னு சொல்கிறாங்க, நீராவி பிடிக்கிறது. நீராவி எப்படி பிடிப்பீங்க? நிறைய பேர் கேட்குறாங்க என்ன தைலம் உள்ள போட்டு பிடிக்கலாமான்னு, அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. வெறும் குக்கர் இருக்குல்ல, குக்கரில் தண்ணி பாதியெல்லாம் கால்வாசி தண்ணி நிரப்பி இந்த சிலிண்டரையும் கேஸையும் ஸ்டவ்வையும் இணைக்கிற டியூப் இருக்குது பார்த்திங்களா, புதுசாக ஒரு டியூப் வாங்கி குக்கரோட மேல் நாசியில் நம்ம வெயிட் போடுவோம் பார்த்திங்களா, அதில் அதை ஒரு பக்கத்தோடைய இதை சொருவி வெளியில் வச்சுட்டிங்கன்னா, ஆன் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து நீராவியாக வெளியில் வரும். நீராவியாக வெளியில் வர சொல்ல அதை ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 3-4 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் சொட்டிட்டு வெறும் ஆவி மட்டும் வர ஆரம்பிக்கும். அந்த ஆவி அந்த நல்ல துணியை பிடிச்சி அந்த சூடுபடாமல் துணியை பிடிச்சி கொஞ்ச தூரம் முகத்தில் வச்சு வாயை நல்லா திறந்து இந்த மாதிரி இழுக்கலாம். அதே மாதிரி வாயை மூடிட்டு மூக்கு வழியாக இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீராவியோடைய பலன் ரொம்ப நல்லாவே நமக்கு கிடைக்கும். இது கூட வெறும் தண்ணி போடாமல் கல்லுப்பு சேர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது, ஏன்னா உப்பில் ஆன்டி வைரஸ் எஃபெக்ட் வந்து இருக்குது. இந்த 2வது அலையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கொரோனாவில் நிறைய குழந்தைங்கள்லேருந்து ஒரு 35 வயசு 25 வயசு அதே மாதிரி வந்து ஏஜ்டானவங்க கூட எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து போனவங்களை எப்படி சரி பண்ணுதுன்னா உணவு முறை. அதே மாதிரி அட்மிட் ஆகிட்டு வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசனை கரெக்டாக எடுக்கணும். ஒரு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுக்கணும். இன்சுலின் எடுக்கிறாங்கன்னா அதை கரெக்டாக எடுத்துடணும். எடுத்துட்டு சுகரோட அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பிபியோட அளவை கரெக்டாக அந்த மெடிசன் எடுத்து மெயின்டைன் பண்ணணும். பண்ணிவிட்டு உணவு 3 வேளையும் நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல ஈஸியாக சமைச்ச உணவு, நல்லா மென்று சுவைத்து சாப்பிட்டாலே நோய் எதிர்ப்பு சக்தியும்
உடலை ஆரோக்கியமாக வலுப்படுத்துதல் நடக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க மாம்ச ரசம் எடுக்கலாம், சூப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சூப்பு போட்டு ஒரு 6-7 வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பு போட்டு ரெண்டு வேளை அருந்துறது ரொம்ப முக்கியம். முட்டை வெள்ளைக்கரு ரொம்ப முக்கியம், ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மீன் ரொம்ப உதவும். மீன் வந்து நல்ல ஒரு உணவு, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதில். எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்டு, கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாத்தையும் சேர்ந்து உணவாக மூணு வேளையும் அருந்தும்போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓய்வு ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஓய்வு எடுக்கிறாங்களோ அவ்வளோவும் வந்து நம்ம பாடி ரீசார்ஜ் ஆகும். ஓய்வு ரொம்ப முக்கியம். தூக்கம் வரல, நான் படுக்கலை, அதனால் டிவி பார்க்கறது, ஃபோனை பார்த்துட்ருக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரூமை இருட்டு செஞ்சுட்டு கம்முனு மூச்சை இழுத்து வெளியில் விட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு 10-15 நாள்லேயே நல்லா எழுந்துடலாம். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பெல்லாம் நிறைய வச்சு கொடுங்க. அதே மாதிரி அவங்கள விளையாட விடுங்க, வீட்டுக்குள்ளேயே நல்லா விளையாடட்டும். விளையாடனாலே அவங்களுடைய எவ்வளோ அவங்க வந்து விளையாடுறாங்களோ அவ்வளோவும் வந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி அவங்க ஈஸியாக ரெக்கவரி ஆகிடுவாங்க. ஆனால் உணவு மட்டும் கொஞ்சம் மூணு வேளையும் பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். போட்டுக்கூடாது.